கம்பஹாவில் கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்ட இருவர் உயிரிழப்பு. விசாரணைகள் ஆரம்பம். பயணப்பையில் மீட்கப்பட்ட பெண்ணின் தலை மீட்கப்படாததால் மரண விசாரணைகள் தாமதம். கிளிநொச்சியில் கிணற்றுக்குள் வீசப்பட்ட குழந்தைகளின் சடலங்கள் மீட்கப்பட்டன. ஓல்டன் முகாமையாளரை தாக்கியவர்களுக்கு 10ஆம் தேதி வரை விளக்கமறியல். கோவிட் 19 தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் ஜனாசாக்களை இரணை தீவில் அடக்கம் செய்வதற்கு கொண்டு செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய விசேட வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் கைச்சாத்துடன் வெளியிடப்பட்டுள்ள குறித்த வழிகாட்டல்களின் பிரதிகள் 16 தரப்புகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழக்கும் நபர் ஒருவரின் சடலத்தை அடக்கம் செய்ய வேண்டுமானால் அவரின் உறவினர்கள் தவறாது சுகாதார பிரிவினருக்கு அறிவிக்க வேண்டும். உயிரிழந்த நபரின் சடலத்தை இனம் காண்பதற்காக இருவர் மாத்திரம் இரணை தீவுக்கு செல்ல அனுமதிக்கப்படும் நிலையில் இதன்போது முழுமையான சுகாதார பாதுகாப்பு முறைமை கடைபிடிக்கப்படும். அதன்படி ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:30 மணிக்கு இரணை தீவு நோக்கி சடலங்கள் எடுத்து செல்லப்பட உள்ளன. அதேபோன்று சடலங்களை அடக்கம் செய்யும் போது அல்லது பெட்டியில் சடலத்தை வைக்கும் போது புகைப்படம் அல்லது காணொளி பதிவு செய்தல் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சடலம் பெட்டியில் வைக்கப்பட வேண்டும் எனவும் எந்த காரணத்துக்காகவும் அதனை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படாது என்றும் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கம்பஹாவில் கோவிட் தடுப்பூசி ஏற்றப்பட்ட இருவர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவை பிரதிப்பணிப்பாளர் நாயகம் ஹேமந்த ஹேரத்தை மேற்கோட்காட்டி ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த 2 மரணங்களுக்கும் கோவிட் தடுப்பூசி செலுத்தலுக்கும் இடையில் ஏதேனும் தொடர்பு உண்டா என்பது குறித்து விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவகேதர பகுதியைச் சேர்ந்த 57 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தடுப்பூசி செலுத்தப்பட்டு 2 நாட்களின் பின்னர் இன்றைய தினம் மரணித்துள்ளதாக திவுளப்பிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர். தடுப்பூசி ஏற்றப்பட்ட மற்றும் ஒருவரும் இவ்வாறு உயிரிழந்ததாக குறித்த ஆங்கில நாளிதழ் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தொடர்பான மேலதிக தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக சுகாதார சேவை பிரதிப்பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஸ்புட்னிக் 5 கோவிட் 19 தடுப்பூசியை இலங்கையில் அவசர தேவையின் போது பயன்படுத்த அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமனில் தெரிவித்துள்ளார். தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தின் நிபுணர் குழுவால் குறித்த அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் கோவிட் தடுப்பூசி வழங்கப்பட்டாலும் பொதுமக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிதல், தூய்மையை பேணுதல் போன்ற சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த் விஜய் விக்ரம கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 335 பேர் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அவர்கள் அனைவரும் ஏற்கனவே தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மேலும் ஒருவர் கோவிட் தொற்றினால் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 484 அதிகரித்துள்ளது. புறக்கோட்டை டேம் வீதியில் பயணப்பையில் தலையின்றி மீட்கப்பட்ட பெண் தொடர்பான மரபணு பரிசோதனை அறிக்கை கிடைக்கும் வரை மரண விசாரணையை மேற்கொள்ள முடியாது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். குறித்த பெண்ணின் தலைப்பகுதி இன்னமும் கிடைக்காத நிலையில் அதனை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உயிரிழந்த பெண்ணின் தலைப்பகுதி இதுவரை கண்டுபிடிக்காத நிலையில் அவரை அடையாளம் காண்பதற்கான பெண்ணின் சடலம் மற்றும் உறவினர்களின் மரபணுக்கள் பெறப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டது. குறித்த மரபணு அறிக்கை கிடைக்கப்பெற்றதன் பின்னரே மரண விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வட்டக்கச்சி பிரதேசத்தில் கிணற்றுக்குள் வீசப்பட்ட 2 குழந்தைகளின் சடலங்கள் இன்று முற்பகல் மீட்கப்பட்டுள்ளன. நேற்று தனது 3 பிள்ளைகளையும் கிணற்றுக்குள் வீசியறிந்து தானும் தற்கொலைக்கு முயன்ற தாய் மீட்கப்பட்டதோடு குழந்தைகள் 3 உயிரிழந்திருந்தனர். அதில் ஒரு குழந்தையின் சடலம் நேற்று உடனடியாக மீட்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கிணற்றுக்குள் குதித்த தாய் கிணற்றின் படிக்கற்களை பற்றி கொண்டதால் உயிர் தப்பியுள்ளார். ஏனைய 2 குழந்தைகளையும் தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது கிணற்றுக்குள் இருப்பது நேற்றிரவு தெரியவந்த பின்னர் இன்று முற்பகல் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் டி சரவணராஜா முன்னிலையில் கடற்படையின் உதவியுடன் 2 குழந்தைகளிடம் சடலங்கள் மீட்கப்பட்டன. அத்துடன் தற்கொலைக்கு முயன்ற பெண் எழுதியதாக குறிப்பிடப்படும் கடிதம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் தர்மபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கொழும்பு நகரின் வாயு மண்டலத்தில் உள்ள உயிர் வாயுவின் அளவு சனத்தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப படிப்படியாக குறைவடைந்து வருகின்றமை ஆய்வொன்றின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு நகரில் வளிமண்டலம் மாசடைவதை தவிர்ப்பதற்காக சுற்றுலா அமைச்சு மற்றும் கொழும்பு மாநகர சபை ஆகியன இணைந்து வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளன. சுற்றுலா அமைச்சர் மஹிந்த அமரவீர, கொழும்பு மாநகர முதல்வர் ரோசி சேனாயக்க உள்ளிட்டோரின் தலைமையில் சுற்றுலா அமைச்சில் இந்த வேலை திட்டம் தொடர்பிலான கலந்துரையாடல் இடம்பெற்றது. கொழும்பு நகரில் நாளாந்தம் உயிர் வாயுவின் அளவை ஆய்வு செய்யும் வகையிலான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஸ்கெலியா சாமிமலை ஓல்டன் தோட்ட முகாமையாளரை தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் 10ஆம் திகதி வரை விளக்கமறியலில் தடுத்து வைக்குமாறு ஹட்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதில் 7 பேர் பெண்கள் எனவும் ஒருவர் ஆண் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் மஸ்கெலிய போலீசாரால் ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு 14 நாட்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டனர். அதேவேளை ஓல்டன் தோட்ட அதிகாரிக்கு எதிரான தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் 5 நேற்று மாலை கைது செய்யப்பட்டு அதில் இருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் மூவருக்கு 1 லட்சம் ரூபாய் சரீர பிணை வழங்கப்பட்டுள்ளது. 1000 ரூபாய் சம்பள உயர்வு தொடர்பாக கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கடந்த மாதம் 5ஆம் திகதி முழு அடைப்பு போராட்டத்திற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்தது. அதே நேரம் ஆல்டன் தோட்ட நிர்வாக அதிகாரிகள் தொழிற்சாலையில் பொதி செய்யப்பட்டிருந்த தேயிலை தூளை ஏற்றி செல்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதனை தடுத்த தொழிலாளர்களின் இருவர் தோட்ட அதிகாரியால் தாக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து ஆல்டன் தோட்டத்திற்குரிய 4 பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து தோட்ட தொழிலாளர்களுக்கும் தோட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக 8 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். தமக்கு நீதி வேண்டும் எனவும் இந்த தாக்குதல் சம்பவம் தோட்ட அதிகாரியால் ஆரம்பிக்கப்பட்டதால் அவரை முதலில் கைது செய்யும்படி தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மலையக பெருந்தோட்டங்களில் பணிபுரியும் தோட்ட அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் தொடர்ந்தும் தாக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சிலோன் தோட்ட அதிகாரிகளின் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சாமிமலை, ஓல்டன் மற்றும் ஏனைய பகுதிகளில் தோட்ட அதிகாரிகளின் தாக்கப்பட்ட சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தோட்ட அதிகாரிகள் நேற்று ஹட்டன் மல்லைப்பூ சந்தியில் கருப்பு பட்டி அணிந்து கருப்பு கொடி பிடித்து போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து டிக்கோயாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சங்கத்தின் தலைவர் தயால் குமரகே, அண்மை காலமாக தோட்டத்துறைகளில் பணிபுரியும் எமது ஊழியர்கள் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. ஓல்டன் தோட்ட முகாமையாளர் மற்றும் உதவி முகாமையாளர் மிகவும் மிளைச்சத்தனமாக தாக்கப்பட்டனர். இதனை நாங்கள் தொடர்ந்து பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. நாங்கள் தோட்டங்களை பாதுகாத்து அதில் பணிபுரிவதற்கே வந்திருக்கின்றோம். ஆகவே எங்களை அவர்கள் தாக்குவதனை அனுமதிக்க முடியாது. அவ்வாறு தொடர்ந்து நடைபெற்றால் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் குதித்தால் தோட்டங்கள் இயங்காது, நாட்டின் பொருளாதாரம் தான் பாதிக்கப்படும். கோவிட் வைரஸ் பரவிய காலத்திலும் தோட்டத்துறை மாத்திரம்தான் இந்த நாட்டிற்கு வருமானத்தை தேடி கொடுத்தது. ஆகவே அரசாங்கம் எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக இதைவிட கரிசனையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பாட்டலி சம்பிக்க ரணவுக்குவுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு ராஜகிரிய பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் இளைஞர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனத்தில் மோதி பலத்த காயமடைந்தார். குறித்த இளைஞர் செலுத்தி வந்த மோட்டார் சைக்கிள் சம்பிக்க ரணவுக்குவின் வாகனத்தின் பின்புறத்தில் மோதுண்டதில் அவர் படுகாயமடைந்ததுடன் நடமாட முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவர் தலைமையில் நூதன கொள்ளையில் ஈடுபடும் கொள்ளையர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கொள்ளை கும்பல் முச்சக்கர வண்டி சாரதிகளை இலக்கு வைத்தே கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக தெரியவுள்ளது. யாழ்ப்பாணம் புறநகர் பகுதிகளான காக்கைத்தீவு, பொம்மைவெளி, ஓட்டுமடம் பகுதிகளில் வீதியில் நிற்கும் பெண்ணொருவர் வீதியால் வரும் முச்சக்கர வண்டிகளை மறித்து வாடகைக்கு அமர்த்தி நூதன முறையில் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளார். பொம்மை வெளிப்பகுதியில் தனது உறவினர் வீடு ஒன்று உள்ளதாகவும் அங்கு முதலில் சென்று நகருக்கு செல்வதாக கூறி வீடொன்றுக்கு அழைத்து செல்வார். அங்கு சென்றதும் முதலில் அந்த பெண் வீட்டுக்குள் சென்றுவிட்டு சில நிமிடங்களில் ஏதேனும் காரணம் கூறி முச்சக்கர வண்டி சாரதியையும் வீட்டுக்குள் அழைக்கப்படுவார்.
சாரதி வீட்டுக்குள் சென்றதும் வீட்டினுள் இருக்கும் இளைஞர்கள் சாரதி பெண்ணுடன் தவறாக நடந்து கொள்வதற்கு வீட்டினுள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டி சாரதியை மிரட்டி பணத்தினை கொள்ளையிட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரை வீட்டினுள் அழைத்து சென்று அங்கிருந்த இளைஞர்கள் சாரதி மீது தாக்குதல் நடத்தி அவரது தங்க சங்கிலி மற்றும் 60,000 மேற்பட்ட பணம் என்பவற்றை கொள்ளையடித்துள்ளனர். இது தொடர்பில் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதற்காக பாதிக்கப்பட்ட சாரதி சென்றபோது அங்கிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தனது தொலைபேசியில் கொள்ளை கும்பலின் புகைப்படங்களை காட்டி அடையாளம் காணுமாறு கோரியுள்ளார். அவர் அவர்களை அடையாளம் காட்டிய பின்னர் அவரின் தொடர்பு இலக்கத்தை பெற்ற பின்னர் முறைப்பாடுகள் எதனையும் பதிவு செய்யாது பாதிக்கப்பட்ட நபரை திருப்பி அனுப்பியுள்ளனர். இது தொடர்பில் போலீஸ் உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் கோரியுள்ளார். பண்டிகை காலம் வரை காத்திருக்காது உடனடியாக அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்குமாறு தொழிலாளர் தேசிய சங்கத்தின் பிரதி தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் உதயகுமார் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். நுவரெலியா ஸ்கிரப் தோட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். சம்பளமும் அதிகரிக்கப்படாத நிலையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் உட்பட பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அத்தியாவசிய பொருட்களின் விலை பாய அளவில் உயர்ந்திருக்கிறது. அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கிறது பண்டிகை காலத்திலே அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைப்பதாக அறிவித்திருக்கிறது. பண்டிகை காலம் சாதாரண காலம் என்று பார்க்க முடியாது. மக்கள் இன்று சாதாரண மக்கள் கூட நடுத்தர மக்கள் கூட இந்த விலைவாசியை ஈடு செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள். விலைவாசி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட்டு அடிப்படை தேவையுடைய அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும். மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அத்தோடு பொருட்களுக்கு நிவாரண விலையிலே பொருட்கள் வழங்கப்பட வேண்டும். இலங்கை விமானப்படையின் 70வது ஆண்டு நிறைவையொற்றி நடாத்தப்படுகின்ற விமான சாகச கண்காட்சிகள் மற்றும் பலவிதமான விமான காட்சிகள் நேற்று மாலை முதல் ஆரம்பமாகியுள்ளன. விமானப்படையின் 70வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விமானப்படையின் சாகச கண்காட்சி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் நேற்று மாலை கொழும்பு காலிமுகத்திடலில் ஆரம்பமானது. இந்திய விமானப்படையின் சாரங் சூரியகிரண் மற்றும் தேஜாஸ் விமானப்படையணிகள் மற்றும் இலங்கை விமானப்படையின் விமானங்கள் இந்த விமான கண்காட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி இன்று மற்றும் நாளை மாலை 5 முதல் மாலை 6 வரை நடைபெறும். 14 இந்திய விமானப்படை உலங்கு வானூர்திகள் மற்றும் ஹாக் ஜெட் விமானங்கள் மற்றும் இலங்கை விமானப்படை உலங்கு வானூர்திகள் ஜெஸ்னா 120, Y-12, B-200, AMA-60 மற்றும் F-7 போர் விமானங்கள் உட்பட 24 விமானங்கள் இந்த காட்சியை அலங்கரிக்கின்றன. மேல்மாகாண ஆளுநர் மார்ஷல் ஆஃப் த ஏர்ஃபோர்ஸ் ரொஷான் குணதிலக, இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்கே, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் யாக்லே, பாதுகாப்பு செயலாளர் உட்பட முப்படை தளபதிகள், போலீஸ் மா அதிபர், இந்திய மற்றும் பங்களாதேஷ் விமானப்படை அதிகாரிகள் கண்காட்சியை பார்வையிட்டனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி மண்டான் நன்னீர் தொடுவாயில் 40 லட்சம் ரால் குஞ்சுகள் விடும் திட்டத்தின் முதற்கட்டமாக 10 லட்சம் ரால் குஞ்சுகள் விடும் ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு இன்று காலை மண்டான் நன்னீர் தொடுவாயில் பகுதியில் நடைபெற்றது. குறித்த பகுதியில் ரால் பிடிக்க 27 மீனவர்களுக்கான அனுமதி பத்திரம் இதன்போது அமைச்சரால் வழங்கி வைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை நடுநிலை விரைவு People News-ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.